ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கான ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கான ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கான ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்க தமிழ்ச்சேட்டை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கலெக்டரோட ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் என்ன இந்த அக்கோசியேஷன் ஆஃப் லேண்ட் ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த டீடெயிலான கமெண்ட் செக்ஷன் கொடுங்க அதுக்கான தகவலை உங்களுக்கு இண்டிவிஜுவில் அடுத்த வீடியோ பதிவிடுறேன் ஸோ நம்ம டாப்பிக்கில் போகலாம் கலெக்டர் வந்து ஒரு நிலை கையகப்படுத்துவதில் வந்து அவரோட ஸ்பெஷல் அதிகாரத்தை வந்து நம்ம அவர் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவார் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக் வைஸாக இருக்கட்டும் ஸ்டேட் வைஸாக இருக்கட்டும் ஒரு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு இந்த தட் மீன்ஸ் என்னென்னா இந்த லேண்டுக்கான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு கலெக்டர் இருப்பார் அந்த கலெக்டர்கிட்ட தான் வந்து இந்த ஜென்ரல் அக்வசேஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து பாஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவருக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்குது அதை வச்சு அவர் வந்து அக்வசேஷன் பண்ணுறதுக்கும் அவருக்கு எல்லா வித ரைட்ஸுமே இருக்குது பிகாஸ் வந்து இந்த ஜட்ஜஸ்லாம் நம்ம ஒரு ஒரு நான் வந்து இதுக்கான விஷயங்கள் சொல்கிறேன் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜின்ற ஒரு பதவியும் வந்து கலெக்டருக்கு வந்து இருக்குது அது அதுக்கான ஒரு பவரும் இருக்குது அவருக்கு 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 நிறைய வித பவர்ஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த பவர் இந்த அக்கோசியேஷன் ஆஃப் லேண்டில் எந்த லேண்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் இதை கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாமா வேணாமா இந்த மாதிரி விஷயங்களுமே ஒரு பவர் வந்து அவருக்கு இருக்குது இப்போ இதில் வந்து அந்த நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு இடத்தின வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பப்ளிக் பர்பஸாக இருக்கணும் அந்த பர்பஸ்க்கான பிளான் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட் வந்து அது வந்து ஒரு பப்ளிக்காக நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் யார் இடத்த எடுத்துக்கிறாங்களோ அதுக்கும் அவங்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அதுக்கான அப்ஜெக்ஷன் வெயிட் பண்ணணும் இன்கேஸ் வந்து அவங்க என்கொயரியோ இல்லை எதையோ வந்து கொண்டு போகிறாங்கன்னா அதுக்கான விஷயத்தையே அவங்க சார்ட் அவுட் பண்ணோம் அதுக்கு அப்புறம் தான் அந்த அக்கோசியேஷன் எல்லாமே நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நப ஒரு இடத்துல வந்து ஹவுஸ் சொசைட்டி சைட் வந்து போடுறாங்க அதாவது புவர் பீப்புளுக்கு அப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து அவங்க போடுறாங்க அதில் ஒருத்தருடைய ஏக்கரோட நிலத்தில் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் வந்து போகுது இதை எதிர்த்து வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அந்த நோட்டீஸ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்போ லேண்ட் அக்கோசியேஷன் ஆக்ட் பிரகாரம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அவரை அக்செப்ட் பண்ணிக்கல இது வந்து பப்ளிஷாகவும் பண்ணுறாரு கெஸ்ட்டில் அதாவது எப்படின்னா கலெக்டர் வந்து அக்கோசியேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்காமல் இதை எதிர்த்து கேஸ் போடுறாரு அதுக்கு மட்டும் இல்லை இது வந்து ஒரு அர்ஜென்ட்டாக வந்து இப்போ சிஎம் சொல்கிறாரு புவர் பீப்புள்கெலாம் லேண்டை வந்து கொடுக்கணும் பர்டிகுலர் சைட்டில் இமீடியேட்டாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படி உங்களோட ஜி டிஸ்ட்ரிக்டில் பண்ணுங்கன்னு கலெக்டர் சொல்லும்போது அவர் அதுக்கான இடத்த தேர்ந்தெடுக்கிறாரு இங்கே தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ அவரோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி இமீடியேட்டாக அதை அக்கோசியேஷன் பண்ணோம் அந்த இடத்த யாரோடதாக இருந்தாலும் சரி அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்குறோம் இந்த இடத்துல போர் பீப்பிள் வரணும் பிகாஸ் அது வந்து ஒரு வேக்கண்ட் லேண்டு அது யாருக்குமே யூஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இது கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் இதுதான் வந்து கான்செப்ட் இந்த கான்செப்ட்காக அவங்க கலெக்டர் வந்து அக்கோசியேஷன் பண்ணுறாரு அவரோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி எமர்ஜென்சி கேஸுக்காக பண்ணுறாரு ஸோ இதை எதிர்த்து அந்த லேண்ட் ஓனர் கேஸ் போடுறாரு அப்போது வந்து இதுக்கான வழக்கு கோர்ட்டுக்கு வருது இன்வெஸ்டிகேஷன் நடக்குது ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் ஜட்ஜு வந்து கலெக்டருக்கு ஃபேவராக தீர்ப்பு தராரு அது வந்து என்ன எதுக்காக தராருன்னு சொன்னால் முதல் விஷயம் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் லேண்டை எடுத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது எப்போன்னா அது ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக அந்த லேண்ட் யூட்டிலைஸ் ஆகும்போது அதே மாதிரி அந்த பப்ளிக் பர்பஸ் சைட்டு வந்து கம் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு முக்கியமான விஷயம் இதுக்காக தான் வந்து இந்த கெசட்டில் பதிவிடுறாங்க பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இது எல்லாமே நடந்திருக்கு பிளான் அப்ரூவல் எல்லாமே பக்காவாக இருக்குது பப்ளிக் பர்பஸ்க்காகவும் இருக்குது ஆஸ் பர் தி லேண்ட் அக்கோசியேஷன் ஆக்ட் பிரகாரம் என்னென்னலாம் இருக்கணுமோ எல்லாமே இருக்குது அது அது எமர்ஜென்சி பவர் அவர் அர்ஜென்சி ஸ்பெஷல் பவர் ஆஃப் கலெக்டரை வந்து அர்ஜென்சி கேஸ் யூஸ் பண்ணி இந்த ஆர்டரை வெளியிடுறாரு இதாக நீதிபதி செக் பண்ணிட்டு அவர் வந்து கலெக்டருக்கு ஃபேவராக தீர்ப்பு தராரு ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நான் சொன்ன மாதிரி இதில் அக்வைசேஷன் ஆஃப் லேண்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குதுன்ற சமயத்தில் நம்ம வந்து எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது பண்ணாலும் அது வந்து நிற்காது அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் மட்டும் பண்ணலாம் காம்பன்சேஷன் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து முன் வச்சு அதுக்கான வழிவகம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சாதகமாக இருந்துச்சு அந்த வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருந்து பண்ணணுன்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து கலெக்டரோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி ஈவன் அக்வசேஷன் ஆஃப் லேண்ட்லேயே இருந்தாலும் ஆடி அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அக்வசேஷன் பண்ண முடியுன்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ இந்த டாப்பிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எந்த டீடைல் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதுக்கான பதிவில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாவில் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் நன்றி வணக்கம்